ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கம் இந்திய விடுதலை இயக்கத்தில் பார்ட் ஃபோர் ஓகேங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஓகேங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருந்து இந்திய விடுதலை இயக்கம் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீ வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை இயக்கம் ஓவராகுது ஓகேங்களா டுவெல்த்தில் டுவெல்த் புக் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை இயக்கம் இந்த வி கிளாஸோட ஆகுது ஓகேங்களா க்ளாஸ்க்கு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி பாப் இல்லையா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே வந்து ஒரு ரியலி ஒரு சந்தோஷமான விஷயம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கம் ஃப்ரண்ட் முன்னாடி வந்து வாங்க முன்னாடி வந்து ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ முன்னாடி வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்த எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் ஃபீட்பேக் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து ஸோ நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எதை இன் இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை எதை மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்லேயுமே சமச்சீர் புக் ஃபுல்லாக படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வே ஆஃப் ஸ்டைலில் என்னவோ அதை தான் ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம வழக்கம் போல் படிக்க மாட்டோம் சமச்சீர் புக்கு ஐயோ புக்கு என்ன இத்தனை இவ்வளோ புக்கு ஒவ்வொரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் மூணு பாட்டு இங்கிலி இங்கிலீஷ் இல்லாட்டி ஓகே மேக்ஸில் மூணு பாட்டு சயின்ஸில் மூணு பாட்டு ஹிஸ்ட்ரியில் மூணு பா சோஷியல் சயின்ஸில் மூணு பாட்டு டாம் ஒன் டேர்ம் டூ டாம் த்ரீ அப்புறம் இதே மாதிரி ஓல்டு புக்குக்கும் அதே தான் இந்த மாதிரி நிறையா புக்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் வந்துடும் புக்ஸே ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நம்ம அந்த படிக்க அதெல்லாம் வாங்கி யார் இது பண்ணுறது மோதல் வாங்கதே ரொம்ப ரேர் தான் ஸோ வாங்கி அதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு கஷ்டம் அதில் வீட்டில் வந்து ஒரு தனி ஸ்பேஸே வேணும் அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ புக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சமைச்சிரு புக்கை ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு புது முயற்சியாக ஃபஸ்ட் ட்ரையாக நம்ம என்ன செஞ்சோம்னா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே வெல் அண்ட் குட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டில் வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சமச்சீர் புக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது சமச்சீர் புக்கையே படிக்க வைக்கிறது அவங் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சமச்சீர் புக்கை படிக்க வைக்கிறது அதுதான் ஸோ இப்போ நம்ம அதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் உங்களையே அறியாமல் நீங்கள் சமச்சீர் புக் லைன் பை லைன் இருக்கீங்க ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஸோ இப்போ இது இதோட இந்த கிளாஸோட நீங்கள் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இந்திய விடத்தில் இயக்கம் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடிச்சிட்டிங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரியாமல் இதே புக் எடுத்து படிங்க இந்த யூனிட் படிங்க அந்த யூனிட் படிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருப்பாங்க பார்ட் டைமாக படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ரேர் கேஸில் தான் வந்து ஃபுல் டைமாக இருப்பாங்க அதுவும் கேர்ள்ஸ் லேடிஸ்னால் சொல்லவே தேவையில்லை ஸோ ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபேமிலி பார்க்கணும் ஜாப் பார்க்கணும் அதுக்கப்புறம் கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் அவங்க ப்ரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அதனால் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் தான் அவங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதுவுமே எல்லா நாளும் முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் தான் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரையாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா முதல் முயற்சியாக சமச்சீர் சிலபஸ் எடுத்துகிட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எந் சமச்சீர் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த யூனிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் தரவாக கவர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் உண்மையாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரையல் அண்ட் தான் ஸோ இந்த மாதிரி சமச்சீர் புக்ஸ் எல்லாமே இது பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்தது ஆனால் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க எல்லாருமே வந்து பா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தீங்க ஸோ இப்படி படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதே தெரியல புக் எடுத்து படித்தோன்னே ஐயோ அப்படான் இருக்கும் ஸோ இப்படி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதே எங்களுக்கு தெரியலை ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்குது ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ எல்லாருமே இப்போ வர்ற அடுத்து வர எக்ஸாமில் எல் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி முக்கால்வாசி பேர்த்துக்கு மேலே நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ வர எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கான எல்லா கைடன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் எங்களோட வீடியோஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் சப்போஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணலை அப்படின்னா முன்னாடி போய் பாருங்கள் ஓகேங்களா ஸோ சேனல் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வீடியோஸ் இருக்கும் ப்ளேலிஸ்ட் இருக்கும் என்னென்ன ப்ளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலையோ எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் ஓகேங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யூஷுவல் சொல்கிறது தான் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஃபுல் ரிவிஷன் பாருங்கள் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன ஆன்சர்ஸ் பாருங்கள் ஸோ சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சமச்சீர் புக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் புக்ஸ் சமச்சீர் புக்குக்கு இல்லாமல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் டெஸ்ட் தான் ஃபுல்லாக டெஸ்ட் 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 டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் இருக்க சிலபஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் இல்லாத கொஞ்சம் இதெல்லாம் முடிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மற்ற யூனிட்ஸ் எல்லாமே சமச்சீர் புக்கில் முடிக்கணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக படிங்க கான்ஃபிடென்ட்டோடு படிங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம் நம்மளால் முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட படிங்க ஓகேங்களா ஸோ இப்போ இப்போவே நீங்கள் வந்து சமைச்சீர் புக்கில் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டு டுவெல் யூனிட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க ஸோ எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் டுவெல் யூனிட் தேர்ட்டின் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமச்சீர் புக்கில் இருந்து முடிச்சிட்டிங்க ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களையே அறியாமல் நீங்கள் சமச்சீர் புக்கு தான் படிச்சுட்ருக்கீங்க ஓகேங்களா ஓகே நான் திருப்பியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபீட்பேக் கொடுத்த எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து அப் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள் ஹை லெவலில் கவுன்சிலிங்கில் ஃப்ரண்ட்டில் வாங்க உங்களுக்கு ஏற்ற போஸ்டிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக போஸ்டிங் வாங்கிக்கோங்க ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ஓகே நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் திருப்பூர் குமரன் இந்த இது நம்ம திருப்பூர் குமரன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அந்த கொடியேற்று போரா போராட்டத்தில் வந்து அவர் வந்து தடியடி நடத்துவாங்க ஆங்கிலேயர்கள் வந்து தடியடி நடத்தும் போது இவர் வந்து அந்த கொடியை கீழே விடாமல் அவர் உயிர் போகும் நிலையில் கூட அவர் அந்த கொடியை கீழே விடாமல் கெட்டியாக படிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ அதான் கொடிகாத்த குமரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னைமலையில் பிறந்திருப்பார் திருப்பூர் குமரன் நினைவை போற்றி எந்த அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா இந்திய அரசு தமிழ்நாடு அரசு கிடையாது இந்திய அரசு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது டக்குன் நம்ம அரசு தான் அப்படின்னு போயிடும் எக்ஸாமில் வந்து ஐயோ இந்திய அரசா தமிழ்நாடு அரசாங்கிற டவுட்ஸ் வரும் ஓகேங்களா மோஸ்ட்லி அஞ்சல் துறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசில் தான் வரும் திருப்பூர் குமரன் நிலைமை போற்றி எந்த அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது இந்திய அரசு யாருடைய எழுச்சி மிக்க பாடல்களால் தேசிய இயக்கம் மேலும் வலிமை பெற்றது யாருடைய மிக்க பாடல்களால் தேசியக்கம் மேலும் வலிமை பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் எழுச்சி மிக்க பாடல்களால் தேசியக்கம் வந்து மேலும் வலிமை பெற்றது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இவருடைய இந்த வரிகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுச்சி மிக்க வரிகளாக இருந்துச்சு எந்த வரிகள் பிரிட்டிஷாருக்கு எதிரான அகிம்சை போராட்டத்தின் கொள்கைகளை விளக்குவதாக அமைந்தது எந்த வரிகள் பிரிட்டிஷாருக்கு எதிராக அகிம்சை போரா பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து நம்ம அகிம்சை போராட்டம் பண்ணோம் இந்தியாவில் ஸோ இதோட கொள்கைகள் அந்த அகிம்சை போராட்டத்துடைய கொள்கைகளை விளக்குவதாக எந்த லைன் அமைஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருது இது வந்து அகிம்சை போராட்டத்துடைய கொள்கையிலே வந்து விளக்குற மாதிரி இந்த லைன் இருந்துச்சு கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் சென்னை மாகாணத்தில் எந்த கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் சென்னை மாகாணத்தில் எந்த கட்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு யாருடைய தலைமையில் அமைச்சரவை பதவி ஏற்றது அப்படின்னா சி ராஜோபாலாச்சாரி ராஜோபாலாச்சாரி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமைச்சரவை பதவியேற்றது சி ராஜோபாலாச்சாரி அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தனர் அப்படின்னா ஒன்பது அமைச்சர்கள் இருந்தாங்க சி ராஜோபாலாச்சாரி அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க ஒன்பது அமைச்சர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் வரை இந்த அமைச்சரவை பதவியில் நீடித்தது இந்த பதவியில் வந்து அமைச்சரவை வந்து எப்போ எப்போதில் எப்போ வரைக்கும் பதவியில் நீடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அக்டோபர் வரை பதவியில் நீடித்தது இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகிய போ போது ராஜகோபாலாச்சாரிய அமைச்சரவையும் பதவி விலகியது அதாவது இரண்டாம் உலகப் போரில் எந்தவித இன்ஃபர்மேஷன் எதுவுமே ப்ராப்பராக கொடுக்காமல் இந்தியாவையும் இழுத்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இரண்டாம் உலக போர் நடக்குது இந்த மாதிரி போர் நடக்குது நீங்கள் கலந்துக்கிறேன் ஸோ என்ன ஏதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் எந்த வித இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் இந்தியாவை வால் அவங்க வாலண்டியர் அவங்களே வந்து வாலண்டியராக இந்தியாவை ஈடுபடுத்திட்டாங்க இல்லை இரண்டாம் உலக போரில் ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க வந்து இந்தியாவை எதுக்கு ஈடுபடுத்துனீங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து காங்கிரஸ் காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாமே பதவி விலகும் போது ராஜோபாலாச்சாரிய அமைச்சரவையும் சேர்ந்து பதவி விலகிட்டு இரண்டாம் முழு பொருள் கிரிப்ஸ் தூதுக்குழு பரிந்துரைகள் வந்து தோல்வி அடையவே வெள்ளைநீர் வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது வெள்ளைநேர் வெளியேறு இயக்கம் எதனால் தொடங்கினாங்க ஸோ எந்த கட்டத்தில் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போகிறப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றியெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த இதில் கிளாஸில் நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம் ஸோ அது எப்போ வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அவங்க என்ன பரிந்துரைச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து கிறிஸ்தவ குழு பரிந்துரைகள் வந்து தோல்வி அடைஞ்சதுனால வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வந்து யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் காந்தியடிகள் தான் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க யாருடைய இந்திய தேசிய இராணுவத்திலும் தமிழ்நாட்டை இராணுவத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் வீரர்கள் சேர்ந்து விடுதலைக்காக போராடினார் யாருடைய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் வீரர்கள் சேர்ந்து விடுதலைக்காக போராடினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் யாருடைய இந்திய தேசிய இராணுவத்திலும் இராணுவத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் வீரர்கள் விடுதலைக்காக போராடினாங்க சுபாஷ் சந்திர போஸ்னுடைய இந்திய தேசிய இராணுவம் இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை அடைந்தது இந்தியா விடுதலை அடைந்த போது யார் தலைமையிலான சென்னை அரசாங்கம் இந்திய விடுதலை சட்டத்தை பாராட்டி தீர்மானத்தை ஏற்றியது இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் விடுதலை அடைஞ்சிருச்சு ஸோ அந்த டைமில் யார் தலைமையிலான சென்னை அரசாங்கம் இந்திய விடுதலை சட்டத்தை வந்து இந்திய விடுதலை சட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த இந்திய விடுதலை சட்டத்தை பாராட்டி ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருப்பாங்க ஸோ அது யார் தலைமையிலான சென்னை அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு ஓபி ராமசாமி ரெட்டியார் அவருடைய தலைமையிலான அரசாங்கம் தான் அந்த இந்திய விடுதலை சட்டத்தை வந்து பாராட்டி ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்திய விடுதலை சட்டத்தை பாராட்டி தீர்மானத்தை ஏற்றுறது யாருடைய அரசு ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய அரசு ஓகே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் தியாகிகளுக்கு ஓய்வூதியம் எவ்வளவாக உயர்த்தப்படும் என்று முதல்வர் தெரிவித்தார் தியாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஓய்வு ஊதியம் ஓய்வூதியம் கொடுக்கறது வந்து எவ்வளவா உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாய் இப்போ கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஓகேங்களா முன்னாடி வந்து ஆயிரத்தி இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறு ஓகேங்களா ஓகே செகண்ட் கரண்ட் அஃபையர் சமீபத்தில் ஓய்வை அறிவித்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி எத்தனை உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை வென்றுள்ளது சமீபத்தில் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் வந்து ஓய்வை அறிவித்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் இந்திய கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்காங்களே ஸோ அவர் தலைமையிலான அணி எத்தனை அவர் தலைமையிலிருந்தால் இருக்குது இருந்தப்போ எத்தனை வந்து உலகக்கோப்பை வாங்கியிருக்காங்க கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு உலகக்கோப்பை வாங்கியிருக்காங்க ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இருபது ஓவர் இதில் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐம்பது ஓவர் போட்டியில் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சமீபத்தில் வந்து இவர் மட்டும் ஓய்வை அறிவிக்கலை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மட்டும் ஓய்வை அறிவிக்கல இடதுகை பேட்ஸ்மேன் இருக்காங்களே சுரேஷ் ரெய்னா அவரும் வந்து ஓய்வை அறிவிச்சிருக்கார் ஓகேங்களா தேர்ட் ஃபோர்த் கரெக்ட் அஃபயர் சாரி தேர்ட் மத்திய பிரதேசத்தில் எந்த ஆண்டுக்குள் ஒரு கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவித்தார் மற்ற மத்திய பிரதேச மாநில முதல்வர் யார் சிவராஜ் சிங் சௌகான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துக்குள்ளே ஒரு கோடி வீடுகளுக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே ஒரு கோடி வீடுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்துருவோம் மத்திய பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபோர்த் கரண்ட் அஃபேர் ராமர் வழித்தடம் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது ராமர் வழித்தடம் ராமர் வனவழித்தடம் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது ராமர் வனவழித்தடம் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலம் தான் ராமர் வழித்தடம் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க ஸோ சத்தீஸ்கருடைய முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேஷ் பஹர் பூபேஷ் பஹர் அவர் தான் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஓகே வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே யூ